ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ டூரிங் சீசன் வந்து ஆரம்பிச்சிச்சு. இன்கேஸ் நீங்கள் நார்த் ஈஸ்ட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது அருணாச்சல் பிரதேஷ், ஆசாம் அண்ட் மேகாலயா பிளான் பண்ணிங்கன்னா, அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நான் ரீசெண்டாக தான் போயிட்டு வந்தேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டே வைஸ் ரூட் பிளான், எந்தெந்த இடம்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவர் பண்ணணும், அண்ட் ரோட் கண்டிஷன்ஸ் எங்கெங்கே மோசமாக இருக்குது, எந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், அண்ட் இன்கேஸ் நீங்கள் சவுத்துலேருந்து போகிறீங்க அப்படின்னா, உங்கள் பைக்கை எப்படி நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம், ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் அதை, ப்ளஸ் என்னோடய ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆச்சு, அண்ட் மெயினாக அருணாச்சல் பிரதேஷ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னர் பர்மிட்டில் தேவை, இன்னர் லைன் பர்மிட் ஐஎல்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அது எப்படி வாங்குறது, இந்த எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அண்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. ஹலோ படிஸ், எப்படி இருக்கீங்க? என்ன மாதிரி நீங்களும் சூப்பராக போய் நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் பைக்கர் படி. நீங்கள் நார்த் ஈஸ்ட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுஹாட்டி. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் கவுஹாட்டி வந்தே ஆகணும், அங்கேருந்தால் நீங்கள் ப்ராப்பராக உங்கள் ட்ரிப்பை ஆரம்பிக்க முடியும். மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, கவுஹாட்டியில் வந்து ரோட் கண்டிஷன்ஸும் சரி, அந்த மக்களும் சரி, கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும், இங்கே எங்கேயும் போயிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் அர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, சன்செட் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கெல்லாம் இருட்டாயிடும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, உங்கள் ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கலாம், நீங்கள் அர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி அர்லியாக முடிக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா 4 மணிக்கு மேலே இருட்டில் ஓட்டுறது யூஸ் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 4:30, 5 o'clock ஏஞ்சிட்டு அழகாக ஒரு 6 o'clock கிளம்புனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அருணாச்சல் உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு ஐஎல்பி வேணும், அதை நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன் எப்படி வாங்கலாம் அப்படின்னு. உங்களை டே ஒன் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கவுஹாட்டிலேருந்து ஆரம்பிங்க. அங்கேருந்து ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாலேமோ, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் டிஸ்டன்ஸ் கீழே போடுறேன் பாருங்கள் ஸ்க்ரீனில். அங்கே வந்து நீங்கள் உங்களோட பர்மிட் எல்லாத்தையும் காட்டிட்டு நீங்கள் அருணாச்சலுக்குள்ளே என்டர் ஆவீங்க. ஒன்ஸ் நீங்கள் அருணாச்சல் என்டர் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா, ரோடு கண்டிஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும், டிராஃபிக் ஃப்ளோ ரொம்ப கம்மியாகிடும், வைடாக இருக்கும் ரோடு, ஃப்ரீயாக இருக்கும், ப்ளஸ் நேச்சர் வேறு லெவலில் இருக்கும். கவுஹாட்டி அங்கேருந்து பாலேமோ, பாலேமோக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலாக்தாங் அப்படின்னு ஒரு இடம். அங்கே நீங்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா லஞ்ச் பிளான் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாம்டிலா, பாம்டிலா வந்து இந்த ரூட்டில் உங்களுக்கு டே ஒனில் ஒரு ஹை பாஸ். ஸோ நீங்கள் வேணும்னா பாம்டிலாவில் ஸ்டே பண்ணலாம், இல்லைனா அதை தாண்டியும் போகலாம். அண்ட் பாம்டிலாவுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு ஊர் வரும், ஷேர்காவ் அப்படின்னு. ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ப்ளஸ் உங்களுக்கு ரிவர் சைட்லேயே வந்து கேம்ப் சைட்லாம் இருக்கும். நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா அங்கேயே ஸ்டே பண்ணலாம், ஆனால் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக கவர் பண்ணுவீங்க டே ஒனில். இன்கேஸ் யாராவது டே நிறையா இருக்குது, உங்கள்கிட்ட டைம் நிறையா இருக்குன்னா ஷேர்காவ் நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லை பாம்டில ட்ரை பண்ணலாம், இல்லைனா உங்களோட டே ஒன்னை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திராங்கில் எண்ட் பண்ணலாம். ஓகேவா, திராங்கில் நீங்கள் டே ஒன்னை முடியுங்க. இந்த ரூட்டில் வந்து உங்களுக்கு அந்த சைட் சீங் தான் இருக்கும், அந்த வேல ஷேர்காவும் நல்லாயிருக்கும், பாம்டிலா நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திராங் பக்கத்தில் மண்ட்லா டாப்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டு அந்த சைடில். நீங்கள் வின்டர் டைமில் போனீங்கன்னா நல்லா ஸ்னோஃபால் பார்க்கலாம். ஸோ அந்த இடம் என்ன, நீங்கள் உங்கள்கிட்ட டைம் இருந்தால் அதை கவர் பண்ணலாம், இல்லைனா டே ஒன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி அந்த ரோட்லேயே அப்படியே ஓட்டின்னு கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டே டூ நீங்கள் திராங்லேருந்து ஆரம்பிங்க, கொஞ்சம் அர்லியாகவே ஆரம்பிங்க. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெஸ்ட்டு டெஸ்டினேஷன்னு சொல்லலாம், அது வந்து செலாபாஸ்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, திராங் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தவாங் டிஸ்ட்ரிக்ட் என்டர் ஆவீங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் செலாபாஸில் நீங்கள் கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மேலே ஒரு லேக் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வின்டர் டைமில் போகிறீங்கன்னா உங்கள் லேக் வந்து ஃப்ரோசனாக இருக்கும். மற்ற டைமில் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா அட்மாஸ்ஃபியராக இருக்கும். அங்கேயே ஒரு ஆர்மி கேம்ப், ஒரு டீ ஷாப் இருக்குது, முடிஞ்சால் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க. நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஜங் வாட்டர் ஃபால். அந்த ஸ்க்ரீன் வீடியோஸ்லாம் ஓடிட்டுருக்கும் பாருங்கள். அதாவது ஒரு வேறு லெவலுங்க, ஒரு சரியான ஹைட்டு, வாட்டர் லெவல் ரொம்ப அதிகம். தண்ணியோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு. நல்ல வாட்டர் ஃப்ளோ நல்லா இருந்தால் இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இங்கேயும் வந்து உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு கேம்ப் ஆப்ஷன் தராங்க. ஸோ அந்த வாட்டர் ஃபால்க்கு முன்னாடியே நீங்கள் கேம்பிங் பண்ணலாம். ப்ளஸ் பியர்லாம் நீங்கள் குடிப்பீங்கன்னா அங்கேயே ஸ்டே பண்ணியும் குடிக்கலாம், ஜாலியாக இருக்கும். ஸோ ஒரு சூப்பர் ஸ்பாட்டு. இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் அட்வென்ச்சர் வேணும்னா நீங்கள் இங்கேயும் ஸ்டே பண்ணலாம். வின்டர் கண்டிஷன் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், ஏன்னா இது வந்து ஹைட் கம்மி தான். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்பவும் குளிராது. ஜங் வாட்டர் ஃபாலில் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்புறம் அங்கேருந்து நீங்கள் போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸம் பிரிட்ஜ் அப்படின்னு வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 இயர் ஓல்டு பிரிட்ஜ். ஒரு குட்டி டீட்டோர், ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு வர மாதிரி வரும். உங்கள்கிட்ட டைம் இருந்தால் நீங்கள் அதை கவர் பண்ணலாம், இல்லைன்னா ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு சின்ன பிரிட்ஜ் தான், பெருசாக ஒன்றும் கிடையாது. அண்ட் அந்த பிரிட்ஜ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். அந்த வில்லேஜில் நீங்கள் யார்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த கீ வாங்கி போய் பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கீ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சக்ஸம் பிரிட்ஜை முடிச்ச அப்புறம் நீங்கள் நேராக போய் தவாங்கில் ஸ்டே பண்ணிடலாம். டே 3, நீங்கள் ஒன்ஸ் தவாங் ரீச் பண்ண அப்புறம் டே 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவாங்கில் தவாங் மொனஸ்டி இருக்குது, அண்ட் ஒரு பெரிய புத்தா ஸ்டாச்சு இருக்குது. அதுக்கப்புறம் தவாங் டவுன் இருக்குது. நீங்கள் தவாங்கிலே வேணால் 1 day ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா தவாங் சுற்றி இன்னும் நிறையா இடம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தவாங்கிலேருந்து மார்னிங் கிளம்புனீங்கன்னா பிடிஎஸ்ஓ லேக் அப்படின்னு ஒன்று வரும், அதை நீங்கள் கவர் பண்ணலாம். இது எல்லாமே ஹையஸ்ட் பாயிண்ட்டு. தவாங்லேருந்து இன்னும் மேலே போகணும் நீங்கள். ஸோ பிடிஎஸ்ஓ லேக், அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு குருநானக்ஜி குருத்வாரா ஒன்று வரும். சீக் ஆர்மி கேம்ப் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க பார்டரில். ஸோ அந்த குருத்வாரா நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பும்லா பாஸ், அதுதான் வந்து ஹைலைட் தவாங்கில், இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிண்ட்டு. அங்கே நீங்கள் சைனீஸ் ஆர்மியும் பார்க்கலாம். ஸோ சம்டைம்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, எதாவது பிரச்சனை இருந்தால், இல்லைனா நீங்கள் அந்த இடத்த போய் செக் அவுட் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை லேக் இல்லை சங்கேஸ்தர் லேக், இதையும் போய் இங்கேயும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெமிதாங் சர்க்கிட் ஸ்டார்ட் ஆகிடும், அதுக்கு மதுரை லேக் பின்னாடி. அண்ட் அந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிட்ரலி எதுவுமே இருக்காது. இந்த டீ ஷாப்பும் இருக்காது, சாப்பிட்றதுக்கும் ஆப்ஷன் இருக்காது. நான் அப்போது அந்த ரூட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு வண்டி பார்க்கல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சங்கேஸ்தர் லேக்லேயே உங்களோட லஞ்சை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஜெமிதாங் சர்க்கிட்டை கண்டிப்பாக பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. என்ன கேட்டிங்கன்னா அந்த மலைகள்லாம் வந்து க்ளவுட்ஸை தோணும் இல்லை, அந்த மாதிரி மலைகளை பார்க்கலாம் நீங்கள். ஒரு ஒரு ஜைஜான்டிக், ஒரு மாஸ் லேண்ட்ஸ்கேப் அது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த மாதிரி வியூ நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ ஜெமிதாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸோ சங்கேஸ்தர்லேருந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் வரைக்கும் மேலே போவீங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டீப் டிக்ளைன், அப்படியே கீழே இறங்குவீங்க. கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஜெமிதாங் வில்லேஜ் வரும். அண்ட் ஜெமிதாங் வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் பூட்டானும் இன்னொரு பக்கம் சைனா பார்டரும் ஷேர் பண்ணுது. ஸோ அதுதான் ஹைலைட்டு. பெருசாக ஒன்றும் பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை, பட் ஒரு குட்டி வில்லேஜ் விசிட் பண்ணால் உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். ஜெமிதாங் வில்லேஜ் நீங்கள் கவர் பண்ண வரணும்னு பார்த்தீங்கன்னா திருப்பி தவாங் வரதுக்கு இன்னொரு ரூட் இருக்குது. அந்த ரூட்டு ரொம்ப சீனிக்காக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். போகிற வழியில் நிறைய வாட்டர் ஃபால் பார்க்கலாம், அண்ட் ரோட் கண்டிஷன்ஸும் சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கியூட்டாக பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபுல் டே தேவை. டே 3 இதிலே முடிஞ்சிடும். டே 4 வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் டே 4 வந்து ஐதர் நீங்கள் தவாங் டவுனை விசிட் பண்ணுனா பண்ணலாம், இல்லைனா உங்களோட சர்க்கியூட் 1 முடிஞ்சிருச்சு தவாங், நீங்கள் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஜர்னியை நீங்கள் பிளான் பண்ணலாம். அப் டு யூ. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா டே 4 வந்து லெட்ஸே நீங்கள் நெக்ஸ்ட்டு சர்க்கியூட் அதாவது ஜீரோ வேலி தவாங்லேருந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே டேயில் போகிறது கொஞ்சம் கஷ்டம். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் தவாங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். செப்பா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நீங்கள் ஸ்டே பண்ணலாம். இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரூட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தெங்கா வேலின்னு ஒரு இடம் வரும், தெங்கா வேலியை நீங்கள் க்ராஸ் பண்ணப்புறம் வந்து இது ஃபுல்லாகவே நியூ ரூட். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ரிட்டர்ன் போகும்போது செல்லா பாஸ்லாம் க்ராஸ் பண்ணி போவீங்க. ஒரு பாயிண்டில் வந்து உங்களுக்கு பாம்டிலா ரைட்லேயும் ஸ்ட்ரைட்டாக போனால் தெங்கா வேலி போகிற மாதிரி ஒரு ரூட் வரும், இட்டா நகர், தெங்கா வேலி, செப்பா, அந்த ரூட்டு. ஸோ நீங்கள் அந்த ரூட் எடுக்கணும். அந்த ரூட் எடுத்த அப்புறம் இந்த ரூட்டில் வந்து உங்களுக்கு சைட் சீயிங் பெருசாக அதாவது ஸ்பாட் கிடையாது. இந்த மாதிரி ஜங் வாட்டர் ஃபால், செலா பாஸ்ன்னு பியூர் அண்ட் பியூர் நேச்சர் லேண்ட்ஸ்கேப் வந்து ஒரு 10-10 நிமிஷத்துக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கினே இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறையா ட்ரைபல் கம்யூனிட்டிஸ், அந்த ஆதி குடி மக்கள் இருப்பாங்க இல்லையா,
ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த கம்யூனிட்டி இருப்பாங்க, அவங்கள பார்க்கலாம். இந்த ரூட்லேயும் உங்களுக்கு சாப்பாடுக்கு கொஞ்சம் கஷ்டம், மோஸ்ட்லி பாம்டில்லா பக்கத்தில் நீங்கள் வரும்போது எதாவது பிளான் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தெங்காய் வேலி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதை தாண்டின அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி மேகி கிடைக்கும், அதை தவிர உங்களுக்கு ப்ராப்பராக சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் எதுவுமே கிடைக்காது. ஸோ நீங்கள் செப்பாவில் போய் பிளான் பண்ணலாம். டே ஃபைவ் நீங்கள் செப்பாவில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே அங்கேருந்து நீங்கள் ஜீரோ வேலி பிளான் பண்ணலாம். அகெயின் இந்த ரூட் வந்து தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரூட் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் மட்டும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் 8:00 வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் 12:00 ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமிங் மட்டும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நடுவில் அந்த இடத்த நீங்கள் க்ராஸ் பண்ணிங்கன்னா க்ராஸ் பண்ண முடியாது, நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ அகெயின் செப்பாலேருந்து ஜீரோ வந்து ஜஸ்ட் ஒரு ரூட்டு, அண்ட் போகிற வழியில் உங்களுக்கு நிறையா சைடில் ரிவர் அந்த வாட்டர் ஃபால் வியூலாம் கிடைக்கும். ஸோ அதை என்ஜாய் பண்ணின்னு நீங்கள் ஜீரோவில் போய் ஸ்டே பண்ணலாம். ஜீரோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் செக் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப க்ரீனாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நிறையா போட்டிருப்பாங்க. பட் நீங்கள் அப்படி அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி ஏமாற்றம் தான் இருக்கும். ரொம்ப பெருசாக சொல்கிற மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக ஓ ஜீரோ வேலி ரொம்ப ஒர்த்துன்ற மாதிரி இருக்காது. ஒரு சிம்பிளான ஊர் தான். அந்த க்ரீனாக இருக்கிற வேலிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய ஃபோட்டோ. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று. அண்ட் உங்களுக்கு க்ரீன் வியூ வேணும் அப்படின்னா நீங்கள் மேக்கு அப்புறம் போங்க, மே ஜூன் அந்த ரேஞ்சில் போனீங்கன்னா உங்களுக்கு க்ரீனாக கிடைக்கும். அண்ட் ஜீரோவில் வந்து ஜீரோ ஃபெஸ்டிவல் ரொம்ப ஃபேமஸ். அது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் 28, 29, 30 இந்த 3 நாள் நடக்கும். ஸோ அந்த டைமில் போனீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும், முன்னாடியே புக் பண்ணி போங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது உங்களோட சர்க்கியூட் 1 தவாங் சர்க்கியூட்டும் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட்டு ஜீரோ வேலி அந்த சர்க்கியூட்டும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெச்சுகா சர்க்கியூட், அதாவது தேர்ட் சர்க்கியூட் ஜீரோலேருந்து பிளான் பண்ணலாம். அதுக்கும் அகெயின் உங்களுக்கு வந்து மெச்சுக்கா போகிறதுக்கு அட்லீஸ்ட் 2 to 3 days ஆகும். டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக கிடையாது, ஆனால் ரோட் கண்டிஷன்ஸ் ரொம்பவே மோசம். ஸோ நீங்கள் ஜீரோலேருந்து கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு மெச்சுக்கா போகிறதுக்கு 2 ரூட் இருக்குது, ஒன்று வந்து நல்ல ரோடு, இன்னொன்று வந்து மோசமான ரோடு. ஸோ நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்கிறது உங்களை பொறுத்து. ஸோ ஜீரோலேருந்து பார்த்தீங்கன்னா தாப்பர்ஜோ, ஜாப்பர்ஜோலேருந்து ஆலோ, இது வந்து ஒரு ஷார்ட் ரூட்டு. ஆனால் அந்த ரோடு வந்து கம்ப்ளீட்டாகவே நான் போகும்போது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது. ஸோ நிறைய இடத்துல ரோடு பிளாக் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இப்போ ரோடு கண்டிஷன்ஸ் மேபி இம்ப்ரூவ் ஆயிருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ரூட்டு ட்ரை பண்ணலாம், இது வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ரோடு இருக்குது, அது வந்து வயா பாஷிகாட் நீங்கள் போகலாம். இது வந்து ஆக்சுவலி சுற்று. நீங்கள் ஜீரோலேருந்து நீங்கள் பாஷிகாட் ரூட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜீரோலேருந்து ஆரம்பித்து லக்கிம்பூர், லக்கிம்பூர்லேருந்து ஜோனே, ஜோனே வந்து பார்த்திங்கன்னா அசாம் பார்டர், அண்ட் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஎல்பி கேட்பாங்க. இன்னொரு விஷயம், ஐஎல்பி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தவாங்க்கு தனியாக எடுக்கணும், ஜீரோக்கு தனியாக எடுக்கணும், மெச்சுகாக்கு தனியாக எடுக்கணும், அன்னிக்கு தனியாக எடுக்கணும், டாங்க்கு தனியாக எடுக்கணும். இதெல்லாமே தனித்தனி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதுக்கு நீங்கள் தனித்தனியாக வந்து இன்னர் லைன் பர்மிட்டே எடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ஜோனே போனோடனே அங்கேயும் உங்களுக்கு ஐஆர்பி கேட்பாங்க, இன்னர் லைன் பர்மிட். அதை நீங்கள் காட்டிவிட்டு அங்கேருந்து நீங்கள் மறுபடியும் அருணாச்சல் என்டர் ஆகலாம். அண்ட் தென் பாஷிகாட்டில் போய் நீங்கள் வேணலாம் பாஷிகாட்டில் ஸ்டே பண்ணலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் ஆலோ ஸ்டே பண்ணலாம். பாஷிகாட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு கண்டிஷன் சூப்பராக இருக்கும், எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் பாஷிகாட் தான் அப்புறம் நீங்கள் ஆலோ, பாஷிகாட் டு ஆலோ ரோடு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நிறைய இடத்துல ரோடு நல்லா இருக்காது, அண்ட் நிறைய இடத்துல கட்டிங் ஒர்க் பாயிண்ட் இருக்குது. ஸோ ரோடை பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே லோக்கல் கிட்ட டைமிங்கை கேட்டுட்டு போங்க. பாஷிகாட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க, அண்ட் லேட் நைட் போக முடியுமா அப்படிங்கிறதையும் அதையும் செக் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்கேஸ் பாஷிகாட் இல்லை பிளான் பண்ணிங்கன்னா பாஷிகாட் டு மெச்சுகா நீங்கள் பிளான் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஆலோவில் ஸ்டே பண்ணிங்கன்னா ஆலோ டு மெச்சுகா ஸ்டே பிளான் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பாஷிகாட்டுக்கு அப்புறம் ரோடு கண்டிஷன் மோசம், ஆலோ நீங்கள் போனப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் மட்டும் ரோடு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 65 கிலோமீட்டர் மெச்சுகா ரோடு வந்து ரொம்பவே மோசம், எக்ஸ்ட்ரீமாக ரோடு கண்டிஷன் ரொம்பவே மோசம். இன்கேஸ் மழை பெஞ்சதுன்னா அதை சொல்கிறதுக்கே இல்லை. நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணிங்கன்னா அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரோடு கண்டிஷன்ஸ் எப்படின்னு புரியும். லகேஜ்லாம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். இன்கேஸ் நீங்கள் மெச்சுகா போகிற வழியில் உங்களுக்கு மெச்சுகா முடியல, உங்களால் ரீச் ஆக முடியல, கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா, ஆனால் நீங்கள் ஆலோவை க்ராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மெச்சுகா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 இடம் இருக்குது. ஒன்று வந்து பெண்ணே அப்படிங்கிற ஒரு குட்டி ஊர், ஒரு 4-5 வீடு தான் இருக்கும், அதில் ஒரே ஒரு வீட்டில் வந்து ஹோம் ஸ்டே இருக்குது, நாங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணோம். ஸோ நீங்கள் வேணும்னா அங்கே ஸ்டே பண்ணலாம். அப்படி இல்லைனா அதை தான் அப்புறம் தாத்தோம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, நீங்கள் அங்கேயும் ஸ்டே பண்ணலாம். அங்கே 2-3 ஹோம் ஸ்டே இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயும் பிளான் பண்ணலாம். இந்த 2 இடத்த மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சரி இதுக்கு பின்னாடி சரி எங்கேயும் உங்களுக்கு அகாமடேஷனே கிடையாது. ஸோ
பிளான் பண்ணி போங்க. நான் சொன்ன மாதிரி 4:30 ரிட் ஆகிடும், அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் நீங்கள் மெச்சுக்காக ரீச் ஆகிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸுங்க. இட்ஸ் அ ஸ்விட்சர்லாண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உண்மையிலே அதே மாதிரி தான். மெச்சுக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்பாட் இருக்குது. ஆக்சுவலி டார்ஜிலிங்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு ஒரு ஸ்டூப்பாக இருக்குது, அண்ட் ஒரு டெம்பிள் இருக்குது. நீங்கள் இதெல்லாத்தையும் விசிட் பண்ணலாம். ப்ளஸ் ஒரு மலை இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நம்மளை பார்க்குற மாதிரி ஃபேஸ் இருக்கும். அண்ட் நேச்சர், பியூர் நேச்சர் தான். ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணலாம். அண்ட் நான் உங்களுக்கு எங்கெல்லாம் நான் ஸ்டே பண்ணணும் எல்லா காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாமே தி பெஸ்ட் அகாமடேஷன் சொல்லலாம். ஸோ எங்கெல்லாம் நான் ஸ்டே பண்ணணும் அங்கேயே நீங்களும் பிளான் பண்ணுங்கள். மெச்சுக்கால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஃபேமிலி, ஒரு வீட்டில் நான் ஸ்டே பண்ணேன், பிராண்ட் நியூ ஹவுஸ், ரொம்பவே சூப்பர். ஸோ நீங்களும் அங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா மெச்சுக்கால் 1 day ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டே ரீச் ஆகுறீங்களோ அதை தவிர இன்னொரு நாள் ஃபுல்லாக மெச்சுக்காவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் பொறுமையாக, ப்ராப்பராக. நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்டர்கிட்டையும் போகலாம், அங்கே இந்தியா பார்டர் இருக்குது, அதுக்கப்புறம் சைனா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா, இது வந்து ரொம்ப ரிமோட் ஸ்பேஸ், இங்கே மறுபடியும்லாம் போகுமான்னு தெரியல, அவ்வளோ ஈஸியாக ஆக்சஸபிளும் கிடையாது. ஸோ பெஸ்ட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம 3 சர்க்கிள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், தவாங், ஜீரோ அண்ட் மெச்சுக்கா. இதை தவிர இன்னும் 2 இருக்குது, அனினி, அதை நான் கவர் பண்ணல. ரோட் கண்டிஷன்ஸ் ரொம்ப மோசம் அப்படின்னாங்க, உங்களுக்கு அட்வென்ச்சர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அனினியும் ட்ரை பண்ணலாம். அண்ட் அட்லீஸ்ட் 2-3 days உங்களுக்கு கண்டிப்பாக தேவை நீங்கள் மெச்சுக்காலேருந்து அன்னி போனோன்னா. அதுக்கப்புறம் டாங் அப்படின்றது தான் மோஸ்ட் ஈஸ்ட் சைட் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். இந்தியாவில் அர்லியஸ்ட் ஃபஸ்ட்டு சன்ரைஸ் ஆகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா டாங். கிட்டத்தட்ட மார்னிங் 4 இல்லை அதுக்கும் முன்னாடியே சன்ரைஸ் ஆகிடும் அப்படின்றாங்க. ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னா நீங்கள் டாங் ட்ரை பண்ணலாம். அது வந்து ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட், ஆக்சுவலி நீங்கள் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி வரும். ஓகே காய், ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அருணாச்சல் பிரதேஷ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மொத்தம் 5 சர்க்கிட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட ரிட்டர்ன் ஜர்னியை நீங்கள் பிளான் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் மெச்சுக்காலேருந்து ரிட்டர்ன் வந்து நீங்கள் வயா காசிரங்கா, அதாவது காசிரங்கா நேஷ்னல் பார்க் அது, அந்த ரூட் வழியாக வந்து நீங்கள் குவஹாட்டி வந்து உங்களோட ட்ரிப்பை முடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட் அருணாச்சல் பிரதேஷை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குவஹாட்டி வந்துட்டு திருப்பி அங்கேருந்து மெகாலயா போகலாம். ஸோ மெச்சுக்காலேருந்து நீங்கள் குவஹாட்டி வரீங்க அப்படின்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திப்ருகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 km பிரிட்ஜ். அது வந்து ஒரு சூப்பர் ஹைலைட், அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதை ட்ராவல் பண்ணுங்கள். அண்ட் காசிரங்கா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் மெச்சுக்காலேருந்து வந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியுமோ ரிட்டர்னில் கவர் பண்ணுங்கள். பாசிகாட்டெலாம் தாண்டிட்டு, ஜோனியெல்லாம் தாண்டிட்டு எங்கேயாவது அசாமில் ஸ்டே பண்ணுங்கள் 1 day. அதுக்கப்புறம் அங்கே இருந்து நீங்கள் வந்து வேணால் காசிரங்காவில் 1 day ஸ்டே பண்ணலாம். காசிரங்கா முடிச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் டைரெக்டாக மெகாலயா ஷிலாங் போயிடலாம். டிஸ்டன்ஸ் கிடையாது, அது ஜாஸ்தி கிடையாது, அந்த ரோட் கண்டிஷன்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெகாலயா. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10-12-13 days வேணும் அருணாச்சல் பிரதேஷை நீங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா. ஏன்னா ஒரு ஸ்பாட்லேருந்து இன்னொரு இடம் வந்து ரொம்ப தூரம். ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 12 days வேணும். ஸோ 12 days இருந்தால் நீங்கள் அருணாச்சல் பிரதேஷை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஒரு 18-19 days இருக்குன்னா நீங்கள் அருணாச்சல், அசாம் அண்ட் மெகாலயா இது மூணுமே சேர்த்து கவர் பண்ணலாம். ஆல்ரைட் காய், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காசிரங்காலேருந்து மெகாலயா என்டர் ஆவீங்க. ஷிலாங்கில் போய் நீங்கள் டே 1 ஸ்டே பண்ணலாம். ஷிலாங் தான் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் சிட்டி ஆஃப் மெகாலயா. ஒரு நல்ல டெவலப்டான இடம், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்குவாங்க. ஸோ அங்கே போய் ஸ்டே பண்ணுங்கள். அண்ட் மெகாலயாவில் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா எல்லா ஸ்பாட்டும் கிட்டத்தட்ட ஒரு 80 km டிஸ்டன்ஸில் நீங்கள் எல்லா ஸ்பாட்டுக்குமே போகலாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, எவ்ரி டே நீங்கள் வந்து உங்களுக்கு லக்கேஜை பேக் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போய் ஸ்டே பண்ணி அன்பேக் பண்ணுறதுக்கு பதிலாக ஷில்லாங்லேயே, ஷில்லாங்க்கு கொஞ்சம் ஊருக்கு வெளியே ஏதாவது ஒரு ஹோட்டலை பிடிச்சிருங்க. ஒரு 4-5 அந்த ஹோட்டலே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நீங்கள் லக்கேஜை பேக் பண்ணவும் தேவையில்லை, உங்களோட ரைடிங் கியர்ஸ்லாம் பெருசாக போட தேவையில்லை. எல்லாமே இங்கே விட்டு காலைல ஏஞ்சிங்களா, ஒரு 80 km போனீங்களா, ஸ்பாட் என்ஜாய் பண்ணிங்களா, மறுபடியும் 80 km ரிட்டர்ன் வந்தீங்களா. ஸோ பர் டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 170-180 km ரஃப்லி ஆகும், பட் அந்த ஹேசில் இருக்காது. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஐடியா, இதை மட்டும் பண்ணுங்கள். ஸோ டே 1 நீங்கள் வந்து ஷில்லாங்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா டே 1 என்ன பண்ணலாம்னா, நீங்கள் டபுள் டெக்கர் லிவிங் ரூட் பிரிட்ஜ் அதுக்கு போகலாம். உங்களுக்கு 1 full day தேவைங்க இதுக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க 2-3 இடத்த கவர் பண்ணிட்டு போங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா. போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டு டாங் அப்படின்னு ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, அதுக்கு ஜாஸ்தி டைம் தேவையில்லை உங்களுக்கு. ஒரு 2 hours இல்லை 1.5 hours இருந்தால் போதும், அந்த இடத்த நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஐதர் நீங்கள் போகும்போதே அந்த இடத்த பார்த்துட்டு போகலாம், இல்லை ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலாம். இது ஆன் தி வேலியே தான் இருக்கும், உங்களுக்கு ஜாஸ்தி டீடோர் கிடையாது. அது தவிர இன்னும் 2-3 வாட்டர் ஃபால், நொக்காலி காய் வாட்டர் ஃபால் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் ஃபைனலி டபுள் டெக்கர் லிவிங் ரூட் பிரிட்ஜ்.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது, ரெண்டுமே வந்து மலைக்கு வேறு வேறு சைடு, ஒன்று வந்து சிரம்பூஞ்சி சைடு, இன்னொன்று வந்து வேஸ்டோ டாங் வாட்டர் ஃபால் சைடு. ஸோ நீங்கள் எந்த வழியாக ஆரம்பிக்கிறீங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அங்கே இருக்கிற லோக்கல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எது கேட்டாலும் அவங்க காசு கேட்பாங்க, நீங்கள் காசு கொடுத்தா தான் வாயை திறப்பாங்க. ப்ளஸ் நீங்கள் நடுவில் மாட்டிக்கினீங்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க எவ்வளோ காசு கேட்குறாங்களோ அதை கொடுத்து தான் ஆகணும், இல்லைனா நீங்கள் வெளியே வர முடியாது. ஸோ டபுள் டெக்கர் ரூட் பீச் வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், சிங்கிள் டெக், டபுள் டெக், அதுக்கப்புறம் செவன்போ ரெயின்போ வாட்டர் ஃபால், இது மூணு ஸ்பாட் இருக்குது ஒரே இடத்துல, எல்லாமே ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக நடக்கலை, நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் பெருசாக பண்ணலைன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க, ஏன்னா ரொம்ப டயரிங்காக இருக்கும் அண்ட் உங்களுக்கு மசில்லாம் வந்து பிடிச்சிக்கும். எனக்கு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஏன்னா ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டெப்பில் இறங்குற மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனால் உங்கள் மசில்லாம் வந்து நெக்ஸ்ட் டே ரொம்பவே கஷ்டம். ஸோ டபுள் டெக்கர் ரூட் பீச், சிங்கிள் டெக்கர் ரூட் பீச் அண்ட் செவன் ஓ வாட்டர் ஃபால், வேஸ்டு டாங், நொக்காலிகாய் வாட்டர் ஃபால், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் டேயில் கவர் பண்ணலாம். கவர் பண்ணிவிட்டு பேக் டு ஷில்லாங். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெஃபே வாட்டர் ஃபால் பிளான் பண்ணலாம். ஷிலாங்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டரில் வரும் அண்ட் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ப்ராப்பராக சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு எடுக்க வரும்னா இது இந்தியாவான்ற மாதிரி கூட உங்களுக்கு தோணும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபெஃபே வாட்டர் ஃபாலை என்ஜாய் பண்ணுங்கள். இதில் ட்ரெக் வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸி தான், அழகாக ட்ரெக் பண்ணி நீங்கள் கீழே போகலாம், ஒரு நல்ல டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா தௌகி, அதாவது இந்தியா பங்களாதேஷ் பார்டர், ஏஷியாஸ் கிளீனஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம், டிரான்ஸ்பரண்ட் வாட்டர். நீங்கள் தௌக்கி வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 o'clock அந்த மாதிரி டைமில் போங்க, ஸோ தட் சூரியன் கரெக்டாக மேலே இருக்கும், உங்களோட போட்டோட ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில் இருக்கும் அண்ட் தண்ணி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வியூவை நீங்கள் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் என்ஜாய் பண்ணோன்னா ஒரு 1 o'clock போட்டிங் போகிற மாதிரி பிளான் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் தௌக்கியில் வந்து பார்த்திங்கன்னா தௌக்கி போகிற வழியில் உங்களுக்கு கிராங்க் சூரி வாட்டர் ஃபால்னு ஒன்று வரும், அது வந்து ரோட்லேருந்து ஒரு 2 kilometers உள்ள போகிற மாதிரி இருக்கும், நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போகலாம். அண்ட் இந்த ரூட்டு ஃபெஃபே வாட்டர் ஃபால் டு தௌக்கி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ரூட் அண்ட் அது உங்களுக்கு வந்து இந்தியா மாதிரியே ஃபீல் ஆகாது, ஒரு இதோ ஆப்கானிஸ்தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரூட்டை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி தௌக்கி போகலாம். தௌக்கி வந்து பார்த்திங்கன்னா தௌக்கியில் உங்களுக்கு வாட்டர் வந்து கிளியராக இருக்காது, கிறிஸ்டல் கிளியராக இருக்காது. அங்கே வந்து மெயின் அட்ராக்ஷன் என்ன, நீங்கள் பங்களாதேஷ் மக்களை பார்க்கலாம், ஒரே இடத்த தண்ணிக்கு அந்த பக்கம் பங்களாதேஷும் தண்ணிக்கு இந்த பக்கம் இந்தியன்ஸும் இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அங்கேருந்து ஸ்னோ பெடாங் அப்படின்னு ஒரு இடம், அது வந்து ஒரு 15 kilometers உள்ளே போகணும். அங்கே போனீங்கன்னா ஸ்னோ பெடாங்னு ஒரு வில்லேஜ், அது உள்ளே போயிட்டு நீங்கள் அங்கே நைட்டு வேணும்னா கேம்பிங் பண்ணலாம், அங்கே வாட்டர் ஃபால் போங்க, அங்கே நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டி இருக்குது, அந்த தண்ணி வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கும், கிறிஸ்டல் க்ளீனாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வேணும்னா ஸ்னோ பெடாங்கில் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ரிட்டர்ன் போகலாம். அப்படி மறுபடியும் ஷில்லாங் போகிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா உங்களால் முடியாது, நீங்கள் ஸ்னோ பெடாங்கில் ஸ்டே பண்ணி ஆகணும். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா ஸ்னோ பெடாங்கில் ஸ்டே பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அங்கேருந்து கிளம்பி மார்னிங் லாங், அதாவது ஏஷியாஸ் கிளீனஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு சித்து விளையாடுதாங்க, அப்போ ஒரு வில்லேஜே ஒரு க்ளீனாக ஏதோ ஒரு ஒரு டெமோக்கு வச்சுருப்பாங்க, ரெசார்ட் மாதிரி அந்த மாதிரி இருக்குது, உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக ஹோம்ஸ்டேவாக இருக்கும், வேணும்னா நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு பேருக்காக, பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஒரு பேருக்காக அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் ஷிலாங் போகலாம். சின்ஸ் நீங்கள் வந்து தௌக்கிலேருந்து ஆரம்பித்து வெறும் மார்னிங் லாங் மட்டும் தான் போகிறீங்க, மற்ற இடம் போகல இல்லையா, ஷிலாங்க்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 25 kilometers முன்னாடி பார்த்தீங்கன்னா லைத் லூம் அப்படின்னு ஒரு ஸ்பாட் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கந்தி கோட்டை எப்படி இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் கேனியன்றாங்க இல்லையா, அதே மாதிரி லைத் லூம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கேனியன், அதே கேனியன் வியூ இருக்கும், ஆனால் க்ரீன் ரொம்ப க்ரீனாக லஜ் க்ரீனாக இருக்கும் ப்ராப்பர் சீசனில் போனீங்கன்னா. ஸோ நீங்கள் லைத் லூமை என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபைனலி நீங்கள் வந்து ஷில்லாங்கில் நீங்கள் ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஷில்லாங்லேயும் ஒன் டே நீங்கள் சைட் சீங் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா அங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ச் இருக்குது, அப்புறம் உம்யம் லேக் அப்படின்னு ஷில்லாங்க்கு வெளியே இருக்குது, ரொம்பவே பெரிய லேக்குங்க, அதை நீங்கள் அங்கே வேணால் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் டேவிட்ஸ் காக் அப்படின்னு ஒரு ஷில்லாங் உள்ளே ஒரு சின்ன ஒரு லேக் இருக்குது, நீங்கள் அங்கே போகலாம். அதுக்கப்புறம் நேஷ்னல் மார்க்கெட் இருக்குதுன்னு இன்கேஸ் நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னா அங்கே போய்ட்டு அந்த மார்க்கெட்டில் போய்ட்டு நேஷ்னல் மார்க்கெட்டில் அங்கே போய் நீங்கள் நல்லா பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷில்லாங்லேருந்து கிளம்பி கவுஹாட்டி, கவுஹாட்டிலேருந்து ரிட்டர்ன் உங்களோட பேக் டு உங்களோட வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ நான் எப்படி இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ரூட் மேப், இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெங்களூர்லேருந்து ஆரம்பித்தேன், நான் என்னோடய ஓன் பைக் எடுத்துன்னு போனேன். நான் என்ன பண்ணேன்னா ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் பண்ணேன், ப்ரைவேட் ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் பண்ணேன், அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் பெங்களூர்னால் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசலாம், சென்னைனா அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள் அவங்களோட ஏதாவது காண்டாக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு, இல்லைனா சென்னை சேலம் மதுரைனா நீங்கள் பைக்கை பெங்களூர் வரைக்கும் ஓட்டின்னு வந்துட்டு பெங்களூர்லேயே ட்ரெயினில் ஏற்றிட்டு
பெங்களூர்லேருந்தே நீங்கள் ஃப்ளைட்டில் வேணாலும் போகலாம், அதுவும் பண்ணலாம் இன்கேஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் இது ஒன்று தான், அதனால் நான் உங்களுக்கு இந்த காண்டாக்ட் டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கேன். பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வே என்னோடய சார்ஜஸ் வந்து 10,000 ஆச்சு. இந்த 10,000 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோடிங் அன்லோடிங் பேக்கிங் எல்லாமே கவர். இதை தவிர நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்ல, அவங்களுக்கு அவங்களே கம்ப்ளீட்டாக பார்த்துப்பாங்க. அண்ட் நீங்கள் கூட இருந்து நீங்கள் ஏற்றணும்னா ஏற்றலாம், இல்லை அவங்கக்கிட்ட விட்டுட்டு வந்துடலாம். அண்ட் ரொம்ப சேஃபாக சூப்பராக ஏற்றினாங்க. ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த லக்கேஜுமே இல்லை, ட்ரெயின் ஃபுல்லாக காலியாக இருந்தது, நாங்கள் மட்டும்தான் தனியாக வந்தோம். ஸோ அந்தளவு சூப்பராக இருந்தது. என்னோடய ஃப்ளைட் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா குவஹாட்டி பெங்களூர் டு குவஹாட்டி பண்ணேன், போகும்போது 5,500, வரும்போது நான் நியூ இயர் டைமில் வந்தேன், ஸோ 10,000 ருபீஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா ப்ராப்பராக ப்ளான் பண்ணுங்கள், ட்ரெயினில் போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா டென்ஷன் இல்லை. நெக்ஸ்ட் ரைட் டைம் எப்போ நம்ம இந்த அருணாச்சல் மேகாலயா பிளான் பண்ணலாம் அப்படின்னு, இன்கேஸ் நீங்கள் நல்ல டைம் உங்கள் ரைட் டைம்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நவம்பர் டிசம்பர் எந்த டைம் வேணால் போகலாம். டிசம்பர்லேயும் கூட உங்களுக்கு பெருசாக ஸ்னோஃபால் இருக்காது அருணாச்சல் பிரதேஷில். அருணாச்சலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்னோஃபால் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20th மேலே உங்களுக்கு நல்ல ஸ்னோஃபால் வேணும், தவாங் ஃபுல்லாக ஸ்னோஃபால் வேணும், எல்லாத்தையும் ஸ்னோஃபால் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஜான்வரியில் போங்க, அது ஒரு பெஸ்ட் டைம் ஃபுல் ஸ்னோஃபால் பார்க்கணுன்னா. நீங்கள் பைக்கிங் நல்லா என்ஜாய் பண்ணணும், வின்டரும் என்ஜாய் பண்ணதே டைமில் அப்படின்னா நீங்கள் வந்து என்னைக்கு, நாங்கள் வந்து டிசம்பர் 16th போனோம், 16th ஜான்வரி 2nd வரைக்கும், ஸோ ஒரு 18 days. இந்த டைமில் சூப்பராக இருந்தது, தவாங்கில் நைட்டு வந்து -2 degrees வரைக்கும் போச்சு நாங்கள் இருந்த வரைக்கும். ஸோ நீங்களும் இதே டைம் வேணும்னா இதே டைமும் என்ஜாய் பண்ணலாம். இந்த டைமில் வந்து டே டைமில் நீங்கள் பைக் ரைடும் நல்லா பண்ணலாம், நைட் டைமில் வின்டரும் என்ஜாய் பண்ணலாம். இதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு ஓட்டுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரோட் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவஹாட்டியிலேருந்து தவாங் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சில பாஸில் உங்களுக்கு இன்கேஸ் ஸ்னோஃபால் ஆகுது அப்படின்னா நீங்கள் போகும்போது திராங்கில் ரோப் வாங்கிக்கிங்க, வரும்போது ஜங் வில்லேஜ் அப்படின்னு இருக்குது, நீங்கள் ரோட்டில் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கடை தெரிஞ்சிடும், அவங்க ரோப் விற்கிறாங்க, அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஷெல்லா பாஸ் போகிறதுக்கு 20 rupees பர் மீட்டர் தான். ஸோ இங்கேருந்து நீங்கள் கேரி பண்ணணும்லாம் தேவையில்லை, அங்கே போயே வாங்கிக்கிங்க. அவங்கலேருந்து ஜீரோவும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரோடு கண்டிஷன்ஸ் நல்லாயிருக்கும். மெச்சுக்கா தான், ஆலோவிலேருந்து மெச்சுக்கா அணினி இந்த ரோடு கண்டிஷன்ஸ் ரொம்ப மோசம். இதை தவிர உங்களுக்கு மற்ற ரோடெலாம் நல்லாயிருக்கும். மெகாலயா வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடு தான், ஆனால் ரோடு வந்து சூப்பராகும், எந்த டென்ஷனுமே இல்லை. தவுக்கியிலேருந்து நீங்கள் ரிட்டன் ஷில்லாங் வரும்போது மட்டும் ஒரு பேட்சு ஆஃப் ரோடாக இருந்தது, ஆனால் இப்போ ரோடு போட்டிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் லைன் பர்மிட். ஆக்சுவலி ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் 2 times அப்ளை பண்ணேன், எந்த ரிப்ளையுமே வரல. ஆக்சுவலி அது என்னென்னு தெரில, லோக்கல் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகுது, நம்ம பண்ணால் ஒர்க் ஆகாமனுது. நீங்கள் இன்னர் லைன் பர்மிட் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ரெஃபரன்ஸ் ஒருத்தர் யாராவது தேவை, அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர்ஸ்லாம் போடணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஹோட்டலில் ஸ்டே பண்ணிங்கன்னா அவங்க டீட்டெயிலாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டென்சிங் அப்படின்னு ஒருத்தர், சோனம்னு ஒருத்தர், நான் திராங்கில் டென்சிங் ஒருத்தர் அவரோட வீட்லேயும், அப்புறம் தவாங்கில் வந்து சோனம் அவர் வீட்லேயும் ஸ்டே பண்ணேன். அதாவது ஒரு நல்ல மனுஷங்களை நீங்கள் லைஃப்பில் பார்க்கணுன்னா இவங்க ரெண்டு பேரை போய் மீட் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பரான ஆளுங்க. நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னர் லைன் பர்மிட்டு அக்காமடேஷனு எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலியாக ஃப்ளைட்டில் போகிறீங்க, அவங்கக்கிட்ட வண்டி இல்லைனா சோனம் வந்து அவர்கிட்ட கார் இருக்குது, அவரே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் பேசஸ் தான், அவரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சைட் சீயிங் பிளான் பண்ணி உங்களுக்கு சுற்றி காட்டிடுவார். அண்ட் அதை தவிர நீங்கள் மற்ற எல்லா இடத்துக்கும் இவங்ககிட்டே பேசிக்கலாம், இவங்களே ஐஎல்பி உங்களுக்கு அருணாச்சல் ஃபுல்லாக எடுத்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அசாம் அண்ட் மேகாலயா எந்த ஐஎல்பியும் தேவையில்லை, ஸோ நீங்கள் டென்ஷன் ஃப்ரீயாக போகலாம். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், ரூட் பிளானும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கீழே மெசேஜில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஹாப்பி ட்ரிப், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அண்ட் சேனல் பசந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நெக்ஸ்ட் பிக் டெஸ்டினேஷன் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன், ஜூலை எண்டில் நான் இங்கேருந்து கிளம்புறேன். நம்ம சேனலை முன்னாடியிலேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கெஸ் பண்ணலாம், நான் நம்மளோட வீடியோஸ்லாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆப்வியஸ்லி பெரிய ட்ரிப்புன்றேன், ஸோ நார்த் சைடு தான் இருக்கும், எந்த இடம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆர் கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அண்ட் சேனல் பிடிச்சா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.